தமிழன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில் அதாவது இன்னைக்கு தலைப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நம்ம லேப்டாப் அல்லது பிசி ஸ்பீடு பண்ணுறதுக்கு 5 PC ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 1, கிளியரிங் டெம்ப் ஃபைல்ஸ். கிளியரிங் டெம்ப் ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம லேப்டாப் அல்லது பிசியில் இருக்க டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் இருக்க விண்டோஸ் ஐகான் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா TEMP டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்போது என்டர் பட்டன் அல்லது ஓகே ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஃபைல்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 414 ஃபைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேறு மாதிரி மாறும். ஸோ இதில் இருக்க எல்லாமே நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A பட்டன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் டெலீட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணோம்னா நம்ம ரீசைக்கிள் பின்னில் போய் மறுபடியும் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு Shift+Delete ஆப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் ஆயிரும். ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்னால் டெலீட் ஆகாது. ஸோ அதனால் இப்படி காமிக்கும். இதில் டூ திஸ் ஃபார் கரண்ட் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் கொடுத்து ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது எல்லாமே எனக்கு முக்கியமான ஃபைல்ஸ், உங்களுக்கும் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலீட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். என்ன நம்ம பார்க்க போகிற டெக் என்னென்னா, அதுவும் கிளியரிங் டெம்ப் ஃபைல்ஸ் தான். ஸோ அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போவும் உங்கள் கீபோர்டில் இருக்க விண்டோஸ் ஐகான் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா Shift+5 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். திரும்பவும் Shift+5 ப்ரெஸ் பண்ணுங்கள். அது திரும்பவும் உங்களுக்கு பர்சன்டேஜ் விழும். இப்போ என்டர் பட்டன் அல்லது ஓகேவை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஏற்கனவே கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ Shift+Delete கொடுத்துருங்க. இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பெர்மனென்ட்லி டெலீட் திஸ் 2 ஐட்டம்ஸ்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் தான் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுலேயும் நிறையாவது கிளியர் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம முன்னாடியே செஞ்சோம் இல்லையா, டூ திஸ் ஃபால் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணி ஓகே போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான், செகண்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிச்சு. இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, கிளியரிங் ப்ரீஃபெச் ஃபைல்ஸ் அண்ட் ரீசன்ட் ஃபைல்ஸ். மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே இந்த ரன் டேப்பில் தான் இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம கீபோர்டில் இருக்க விண்டோஸ் ஐகான் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீஃபெச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் கேட்டிங்கன்னா PREFECH. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 32 ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு கூடவும் இருக்கலாம், குறையாகவும் இருக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். நீங்கள் பயப்படாமல் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இது Ctrl+A கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift+Delete கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இதுலேயும் உங்களுக்கு கிளியர் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் 3rd. ஸோ அந்த இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் விண்டோஸ் ஐகான் ப்ளஸ் ஆர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரன் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் அப்படின்னு டைப் பண்ணணும். ஸ்பெல்லிங் கேட்டிங்கன்னா ஆர்இ சிஇஎன்டி. ஸோ ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டின்னு இருக்கு, ஏன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பயப்படாமல் டெலீட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தேர்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கிளீனப், தேவையில்லாத ஃபைல்ஸ் தான் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு டிஸ்க் வச்சுருக்கேன். டி டிஸ்க்லேயும் கம்மியாக தான் இருக்குது, இ டிஸ்க்லேயும் கம்மியாக இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் சி டிஸ்கையே செலக்ட் பண்ணிக்கோங்க, மிச்ச எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ சி டிஸ்கை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே எங்கன்னு இந்த சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கலையே, அது பக்கத்தில் டிஸ்க் கிளீனப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1-3 மினிட்ஸ் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சிஸ்டமோட எரர் மெமரி டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கூட வந்துடலாம். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி முடிச்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி டெலீட் பண்ண ப்ரோக்ராம், டெம்பரரி ஃபைல்ஸ், ரீசைக்கிள் பில் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் தான் டிக் ஆகிருக்கும், நீங்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எவ்வளோனா 7.63 எம்பி இருக்குது. ஸோ இப்போ ஓகே கொடுத்து டெலீட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெலீட் ஆகி, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் டிஸ்க் கிளீனப். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 70 GBக்கு 48.4 GB தான் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 32 GB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே சி டிஸ்கில் அதிகமாக வச்சுருக்கிறத தவிர்த்துருங்க, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரொம்பவே கம்ப்யூட்டர் ஸ்லோவாகும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா சிசி கிளீனர். இது வந்து வேர்ல்டில் இருக்க மோஸ்ட் பாப்புலரான சாஃப்ட்வேரில் ஒன்று சிசி கிளீனர். ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஹெல்த் செக் அப்படின்றதுலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டம் கிளீன் கொடுத்து உங்களுக்கு எது எதெல்லாம் தேவைப்படலையோ இதில் செலக்ட் பண்ணி, இங்கே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதுலேயும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணி ரன் கிளீனர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கூகுள் குரோம தவிர எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஃபைல்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க, அது டெலீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாகவே டெலீட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எனக்கு 70% வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே கிளீனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 3.35 எம்பி ரிமூவ் ஆகிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு 1 GB வரை ரிமூவ் ஆச்சு, நான் அடிக்கடி கிளீன் பண்ணுறனால இது எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் முன்னாடியோட. நான் ஓப்பன் பண்ணுறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கம்ப்யூட்டரும் ஸ்பீடாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.